மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒன்றிய அரசு என்று சொல்வதை ஏதோ சமூக குற்றம் போல யாரும் நினைக்க வேண்டாம். அப்படி சிலர் கருதி கொண்டிருக்கிறார்கள். அது உள்ளபடியாக முழுக்க முழுக்க தவறு. சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நமது அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் வரி, இந்தியா அதாவது பாரதம் மாநிலங்களை கொண்ட ஓர் ஒன்றியமாய் இருக்கும் என்றுதான் உள்ளது. இந்தியா, தட் இஸ் பாரத், ஷல் பி எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்றுதான் இருக்கிறது. அதைத்தான் பயன்படுத்துகிறோமே தவிர சட்டத்தில் இல்லாததை நாங்கள் பயன்படுத்தலை. ஒன்றியம் என்பது தவறான சொல்லல்ல. மாநிலங்கள் ஒன்று சேர்ந்தது தான் அதனுடைய பொருள். இன்னும் சிலர் பேரறிஞர் அண்ணா சொல்லாதத, எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லாதத நாங்கள் சொல்லி வருவதாக அதை ஒரு விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 1957 ஆண்டு தேர்தல் அறிக்கையிலேயே இந்திய யூனியன் என்றுதான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. 1963 ஜனவரி 25 நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவையில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டார்கள், அரசினுடைய இறைமை என்பதற்கு நாம் மேற்கொள்ளும் பொருள் என்ன, அரசியல் இன்றி இறையாண்மையானது பொதுமக்களிடம் நிலைத்துள்ளது என அரசியலமைப்பின் முகவரை கூறுகிறது. சட்டம் சார்ந்த இறையாண்மையானது கூட்டாட்சி ஒன்றியத்திற்கும் அதன் அங்கங்களுக்கும் இடையே, அதாவது மாநிலங்கள் பிரித்து தரப்பட்டுள்ளது என்றுதான் பேசியிருக்கிறார். சமஷ்டி என்ற வார்த்தையை மரியாதைக்குரிய மாப்பூசி அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். வெளியேறுக மிகுதியான அதிகார குவிப்பு, வருக உண்மையான கூட்டாட்சி என்று மூதறிஞர் ராஜாஜி அவர்களே எழுதியிருக்கிறார்கள். எனவே ஒன்றியம் என்ற வார்த்தையை பார்த்து யாரும் மிரள தேவையில்லை. அந்த ஒரு வார்த்தையில் கூட்டாட்சி தத்துவம் அடங்கியிருக்கிறது. அதற்காகத்தான் அதை நாங்கள் பயன்படுத்துகிறோம், பயன்படுத்துவோம், பயன்படுத்தி கொண்டே இருப்போம்.